தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டைட்டிலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி சிலர் டபுள் மீனிங்லலாம் டைட்டிலை வச்சு படங்களை ரிலீஸ் ஆக்கி இருக்காங்க. அந்த டைட்டிலுக்காக ஏகப்பட்ட சர்ச்சைகளும் கிளம்பி இருக்கு. ஆரம்பத்தில் டைட்டிலுக்காக பல விமர்சனங்கள் வந்தாலும் படத்தோட கதை ரசிகர்களுக்கு பிடித்து போக அந்த படமும் வெற்றி படமாக மாறும். அப்படிப்பட்ட திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்லு படாமல் பார்த்துக்க. விஜய் வரதராஜோட இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ், சஞ்சிதா செட்டி ஆகியோர் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பல்லு படாமல் பார்த்துக்கோ. இந்த படத்தோட டைட்டில் வெளியானப்ப டபுள் மீனிங்கில் இருக்குன்னு சர்ச்சையெல்லாம் கிளம்பிச்சு. இந்த படம் வந்து அடல்ட் காமெடி படமாக ரிலீஸ் ஆகி வெற்றியையும் அடைஞ்சிருந்துச்சு. இருட்டறையில் முரட்டுக்குத்து, சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக், யாசிகா ஆனந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இருட்டறையில் முரட்டுக்குத்து. இந்த படத்தோட டைட்டில் வெளியாகும்போது பெரிய சர்ச்சையவே கிளப்புச்சு. இந்த படம் அடல்ட் மூவியாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. கடலை போட பொண்ணு வேணும், ஆனந்தராஜோட இயக்கத்தில் அசார், யோகிபாபு, மணிஷாஜித் நடிச்சிருந்த காதல் காமெடி திரைப்படம் தான் கடலை போட பொண்ணு வேணும். இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக முதல்ல டேஷ் போட பொண்ணு வேணும்னு போஸ்டர் அடித்து ஒட்டி இருந்தாங்க. இது பல சர்ச்சைகளை கலப்பினதுக்கு அப்புறம் தான் கடலை போட பொண்ணு வேணும்னு டைட்டிலை மாற்றி ரிலீஸ் பண்ணாங்க. உங்களை போடணும் சார், ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் 2019 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் உங்களை போடணும் சார். நானும் ரவுடி தான் படத்தில் நயன்தாரா உங்களை போடணும் சார்ன்ற வசனத்தை பேசியிருப்பாங்க. அந்த வசனத்தை இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருப்பாங்க. இந்த படமும் அடல்ட் மூவியாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறலை. ஒரு கை ஓசை, கே பாக்யராஜோட இயக்கத்தில் பாக்யராஜ், அஸ்வினி போன்றோர் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஒரு கை ஓசை. இந்த படத்தில் பாக்யராஜ் ஊமையாக நடிச்சிருந்தார். ஆரம்பத்தில் இந்த படத்தோட டைட்டில் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் எதிர்பாராத கிளைமேக்ஸால் ரசிகர்களோட பாராட்டை பெற்று இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது.